பகுதிகள் வசிப்பவர் ஸ்டெல்லா. புதுக்கோட்டை அருகே உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் இரண்டு மாடுகள் உயிரிழப்பு. புதுக்கோட்டை அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பி தாழ்வாக வீடுகளை உரசிய வண்ணம் சென்று கொண்டிருக்கிறது. இதில் இன்று காலை 7:30 மணி அளவில் தாழ்வாக சென்ற மின்கம்பி அறுந்து விழுந்ததில் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடுகள் மீது அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தன. தாழ்வாக பறந்த மின்கம்பியை சரி செய்ய வேண்டி பலமுறை மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் செய்திருந்தனர். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று ஏற்பட்ட விபத்தில் இரண்டு மாடுகள் உயிரிழந்ததால் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பெரிதும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் பிழைத்தனர். இது குறித்து பொதுமக்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டால் மாடுகளை அப்புறப்படுத்துவது என்று அழுது புரண்டு தவிக்கின்றனர்.